மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடவுளை நம்புகின்ற பொழுது நாம் முழுமையான விடுதலை பெறுகின்றோம் என்கின்ற ஒரு விடுதலையின் செய்தியை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அறைகூவலாகத்தான் இன்றைய இறை வார்த்தை நம் மத்தியில் அமைந்திருக்கின்றது. இளைஞன் ஒருவன் தன் வாழ்நாளில் மிகுந்த கனவுகளோடு அவன் இருக்க ஆரம்பிக்கின்றான். நான் கடினப்பட்டு உழைப்பேன், அளவுக்கு அதிகமான செல்வத்தை சேர்க்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் செல்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் நான் எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு மனநிலையோடு மிகவும் கடுமையாக அவன் உழைக்க ஆரம்பிக்கின்றான். உழைக்கின்ற பொழுது பணம் அதிகமாக வருகின்றது, பெயர் வருகின்றது, புகழ் வருகின்றது, அநேக நண்பர்களை அவன் சம்பாதித்துக் கொள்ளுகின்றான். அவன் மனதிற்குள்ளே தோண ஆரம்பிக்கின்றது, இன்னும் இந்த செல்வத்தை நான் அதிகமாக பெருகப்படுத்த வேண்டும் என்று சொன்னான், அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னான், என் நண்பர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்துல ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில அவன் கடந்து செல்வான். தன் நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொள்வான், அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக குடிப்பது, சீட்டு விளையாடுவது என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளில் அவன் நடக்க ஆரம்பித்தான். மாதங்கள் கடந்து போகின்றது, வருடங்கள் கடந்து போகின்றது, நண்பர்கள் அதிகமாகின்றார்கள், இன்னும் அளவுக்கு அதிகமான தவறான பல்வேறு விதமான அடிமைத்தனத்தினுடைய பாவங்களினால் இந்த மனிதன் கட்டுண்டு போகின்றான். அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் கண்ணீரோடு வந்து சொல்கின்றார்கள், நீங்கள் முந்தி போல் இல்லை, இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் அழுகின்றார்கள், அங்கலாய்கின்றார்கள். ஆனால் இந்த மனிதன் எதையும் பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் திடீரென்று மிகுந்த நோய்வாய்ப்பட ஆரம்பிக்கின்றார். அந்த நோயினுடைய கொடுமை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நோய் எப்படி இவனுக்குள் இருக்கிறது என்பதை கண்டறிய வெகு நாட்கள் எங்களுக்கு எடுக்கின்றது, நாங்கள் எங்களால் முடிந்த மருத்துவ சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அங்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இந்த மனிதன் இதை கேள்விப்படுகின்றான், தன் வாழ்நாளை சற்று யோசித்து பார்க்க ஆரம்பிக்கின்றான். இந்த மருத்துவமனையில ஒரு விவிலியம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அவன் இருந்த அந்த அறையிலே அந்த விவிலியத்தை அவன் எடுக்க ஆரம்பிக்கின்றான். அந்த விவிலியத்தை எடுத்து அதை வாசித்து பார்க்கின்றான். அப்பொழுதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட மார்க் எழுதிய நற்செய்தி 1:21-28 முடிய இருக்கிற அந்த இறை வார்த்தையை அவன் வாசிக்க ஆரம்பிக்கின்றான். இந்த இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க, என் இயேசு இத்தனை பெரியவராக இருக்கிறார், என் இயேசு இத்தனை விடுதலை தரக்கூடியவராக இருக்கின்றார், நான் ஏன் விடுதலை பெற முடியாது, நானும் விடுதலை பெற முடியும் என்று சொல்லி அந்த மருத்துவமனையில அவன் கண்ணீரோடு பாரப்பட்டு அவன் செபிக்க ஆரம்பிக்கின்றான். கடவுளுடைய வல்லமை அவனுக்குள் இறங்க ஆரம்பிக்கின்றான். வெகு குறுகிய நாட்களில அவன் நல்ல உடல் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகின்றான். பெற்றுக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லா பாவ அடிமை தனத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளுகின்றான். இனி எனக்கு இயேசு போதும், இயேசுடைய மாட்சி போதும், இயேசு எனக்கு தந்திருக்கிற விடுதலை போதும் என்கின்ற அந்த நம்பிக்கை உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எடுத்து கூறக்கூடிய ஒரு அன்பு மகனாக அவன் மாறி தன் வாழ்வை அவன் மேம்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வின் அடிப்படையில தான் இன்றைக்கு இருக்கிற இந்த இறை வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் இணைச்சேட்ட நூல் 18:15-20 முடிய இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் ஒரு ஆழமான அனுபவத்தை குறித்து பேசப்படுகிறது. இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்வில் எதை அவர்கள் மேலோங்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்துல மூசே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாகவும், மூசேவுக்கு பிறகும்
கடவுள் இறைவாக்கினர் வழியாக உங்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்கின்ற விதத்துல அவர்கள் அனைவரையும் தயார்படுத்தி வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் புரிகிற தேசத்திற்குள் நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்துல அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வழியை இந்த இறை நிகழ்வின் வழியாக சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம். மோசேவை கடவுள் தெரிந்து கொள்கின்றார். எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் சரி, மோசேவை அற்புதமாய் தெரிந்து கொள்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னார், மோசே ஆண்டவருடைய வார்த்தையை நிலைநிறுத்தினார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவேதான் எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தாலும் மோசேவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த மக்கள் இனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி அவர்கள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை விளக்க பண்ணுகின்றார். எடுத்து கூறுகிறதற்கான ஆசிரியரின் கிருபையும் அவருக்கு அளிக்கின்றார். அதன் வழியாகவே அவர் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வருகின்றார். இரண்டாவது வாசகம், இன்னும் சற்று நம்முடைய வாழ்வில் எதை நாம் கடைபிடிக்க வேண்டும், எப்படி நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்திலேதான் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. அநேக நேரங்கள் கவலைகள் நம்முடைய வாழ்வில் கடந்து வந்து விடலாம், துயரங்கள் நம்முடைய வாழ்வில் கடந்து வரலாம், போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை முன்னிறுத்துகின்ற பொழுது, ஆண்டவருடைய காரியங்களில் அல்லும் பகலும் நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு புதிய விடுதலையை பெற முடியும், புதிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய கிருமையைத்தான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நற்செய்தி வாசகம் மார்க்கெழுதி நற்செய்தி 1 21-28 முடியாது இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவர் ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு செல்கின்றார். பாருங்கள், அத்தனை வல்லமை மிகுந்திருக்கிறது. தந்தையோடு கூட இணையாக இருக்கக்கூடியவர் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆகிய அந்த ஆலயத்தை தேடி கடவுளுடைய வல்லமையை உலகிற்கெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த இடமாகிய ஆண்டவருடைய அந்த ஒரு மகிமையினுடைய கூடாரத்திற்குள்ளே அவர் கடந்து வருகின்றார். தான் மட்டும் கடந்து வரவில்லை, தம் அன்பு சீடர்களோடு அவர் கடந்து வருகின்றார். அந்த அன்பு சீடர்களோடு அவர் கடந்து வந்து அங்கு அவர்கள் மத்தியிலே போதிக்க ஆரம்பிக்கிறார். இதற்கு முன்பு ஞான பண்டிதர்கள் எத்தனையோ போதனைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய போதனைகளில் இல்லாத ஒரு புதிய அதிகாரம், புதிய வல்லமை, புதிய ஆசீர்வாதம், புதிய விடுதலை இயேசுவின் போதனையில் இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார். ஆகவேதான் இந்த மக்கள் இனம் அவர்கள் அவரை பின்பற்றுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழல அந்த தொழுகை கூடத்துல தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதன், நன்றாய் உள்ள மனிதன் தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. எதனால்? தன்னுடைய வாழ்வுடைய நிகழ்வுகளினால் அவன் பீடிக்கப்பட்ட மகனாக இருக்கின்றான். அப்பொழுது அவனுக்குள் இருந்து தீய ஆவிகள் பேச ஆரம்பிக்கின்றன. போதகரே, எங்களை நீர் துளைக்கவா வந்தி, நீர் கடவுளுடைய மகனாயிற்றே என்று சொல்லக்கூடிய விதத்துல அவைகள் எடுத்து கூறுகின்ற தருணத்துல ஆண்டவர் அதை கடிந்து கொள்ளுகின்றார், காற்றை கடிந்து கொள்ளுகின்றார், அந்த தீய ஆவியை கடிந்து கொள்ளுகின்றார். அந்த தீய ஆவியை கடிந்து கொண்ட மறுகணமே அவன் விடுதலை பெற்ற மகனாக அவன் மாறிப்போய் அந்த விடுதலை உணர்ந்து கொள்ளுகின்றார். அவன் மிகப்பெரிய ஒரு சாட்சியாயினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் 3 வகையான பாடங்களை கற்றுக் கொள்கின்றோம். 1, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கும். எப்படி விடுதலை கொடுக்கிறது, எதனால் விடுதலை கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்பது உண்மையை குறித்து பேசப்படுது. நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது, நன்மையை செய்கின்ற பொழுது, உண்மைக்கு சான்று கொள்கின்ற பொழுது நாம் படிக்கக்கூடிய இறை வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கும். 2, நாம் உலகத்திற்கு உகந்த மனிதர்களாக வாழ விரும்புகின்றோமா, அல்லது இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிலைநிறுத்தப்பட்ட மகனாக மகளாக சான்று கொள்கின்றோமா, இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் ஆண்டவர்
நமக்கு நாம் சான்று பகிர்வதற்கான வாய்ப்புகளை அவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உணர்ந்து கொள்வதன் வழியாக, அந்த நன்மைத்தனங்களை உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எடுத்து கூறுவதன் வழியாக நாம் சான்று பகிர வேண்டும். இந்த சான்று பகிர்வதற்கு நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த உள்ளங்கள் திறக்கப்படுகின்ற பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை மூழ்கடிக்காது. மாறாக இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட்டு ஆண்டவருடைய மாட்சியை நாம் நினைவுபடுத்தும். அப்ப நாம் மாட்சிமைக்கு உரிய மக்களாக மாறுவதற்கான ஒரு ஆசிரை இந்த இறை வார்த்தையின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக கடவுள் நமக்கு விடுகிறேன். நாம் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். அதே வேளையில் ஒரு சில அடிமைத்தனங்கள், தீய பழக்க வழக்கங்கள், விட முடியாத ஒரு சில கட்டுகள் நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலைக்கான ஒரு ஆசீரும் அருளாகத்தான் இந்த நம்பிக்கையினுடைய நிகழ்வு அமைந்திருக்கின்றது. ஆக இந்த நாளில கடவுள் நமக்கு விடுதலை கொள்ள வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் மீது நம்பிக்கை கொள்கிற யாவரும் மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இந்த இறை வார்த்தையின் வழியாக இன்றைக்கு இந்த ஆண்டின் பொதுக்காலம் நான்காவது ஞாயிறுல ஆண்டவர் உங்களை எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர் விடுதலை செய்வாராக. தந்தை மகன் தூய ஆவி என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.